நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். நம்ம பூமி, நம்ம தமி, நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தினமும் நாம் மறக்காமல் சொல்ல வேண்டிய மூன்று மந்திரங்கள். பெரும்பாலும் மந்திரங்கள் அப்படிங்கிறது நமக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல ஆற்றலை உண்டு பண்ணும், நல்ல அதிர்வை உண்டு பண்ணும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதை தெரிந்து தான் நமது முன்னோர்கள் வந்துட்டு சில மந்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோருமே சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு வைத்திருந்தாங்க. இது தியானத்தின் போது பரவலாக எல்லோருமே பயன்படுத்தக்கூடியது. அதிலும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இதை சின்ன வயசு முதலே வந்துட்டு நம்ம கற்றுக் கொடுக்கும் போது அவர்களுக்குள் அந்த நேர்மறையான எண்ணங்கள் எப்பவுமே எழுந்து கொண்டிருக்கும். எதிர்மறையான அல்லது தீய குணங்கள் எதுவுமே அவர்களை ஆட்கொள்ளாது. ஒரு சிறந்த நபர்களாக, ஒழுக்க சீலர்களாக அவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளோடு சேர்ந்து காலையில் வந்துட்டு நேரமே இந்த மந்திரங்களை வந்துட்டு ஜெபித்து வருவது வந்துட்டு அவர்களுக்கும் சரி, அந்த இல்லத்திற்கும் சரி, நல்ல ஒரு நேர்மறையான அதிர்வுகள் அது உண்டாக்கி தரும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்து இல்லை. அப்படி என்ன மந்திரங்கள்? நம் மூன்று மந்திரங்களை உச்சரிக்கலாம்னா, பெரும்பாலும் அடிப்படையான அந்த பிரணவ மந்திரம் ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். சில பேர் ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆ ஊ இம் அப்படின்னு பிரித்து அதை படிப்படியாக சேர்த்து அப்படி வந்துட்டு சொல்லுவாங்க. அகாரம், உகாரம், மகாரம் மூன்றையும் சேர்த்து வந்துட்டு சொல்லுவாங்க. இதில் நம்ம அடிப்படையாக ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை குழந்தைகளுக்கு எளிமையாக புரிகிற வண்ணம் வந்துட்டு சொல்லலாம். தினமும் ஒரு 9 முறையோ 18 முறையோ குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு பயிற்சி கொடுங்கள். அமைதியாக ஏதோ ஒரு ஆசனத்தில் அல்லது சமணங்கால் போட்டாவது உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்கள். அது நல்ல அதிர்வுகளையும் பிராணசக்தியை அதிகமாக இழுத்து உடலுக்கு கொடுக்கும். அப்போ உடல் வந்து ஆற்றல் உடையதாக மாறும். அதனால தான் சொல்கிறது, அந்த காலத்திலெல்லாம் பழக்கப்படுத்தினாங்க, இப்போ நம்ம வந்துட்டு மறந்துட்டோம். நம்ம குழந்தைகளுக்கு இது அடிப்படையாக சொல்லித்தர வேண்டியது, நாமும் சொல்ல வேண்டியது. நிறைய பேர் சொல்கிறதில்ல, அதனால தான் உங்ககிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் இஷ்ட தெய்வ மந்திரம், அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம இந்த தெய்வ மந்திரம் தான் சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம வற்புறுத்தலை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் நாராயணரை வழிபடுறவராக இருந்தால் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். சிவனை வழிபடுறவங்களா இருந்தால் ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அல்லது தீட்சை வாங்கினவங்களா இருந்தால் தீட்சை மந்திரத்தை சொல்லலாம். அதே போல் முருகனாக இருக்கும் பட்சத்தில் முருகருக்குரிய மந்திரத்தையோ, காளியம்மனாக இருக்கும்போது துர்கைக்கான மந்திரம் அல்லது காளியம்மனுக்கான மந்திரத்தையோ நாம் சொல்வது மிகவும் உத்தமம். நம்ம குலதெய்வத்தோட மந்திரத்தை, நம்ம குலதெய்வம் வந்துட்டு முனியப்ப சாமியாக இருக்கலாம், கருப்பண்ண சுவாமியாக இருக்கலாம், இன்னும் அம்மன் தெய்வங்கள் நிறைய இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களின் மந்திரமாக அவர்களின் மந்திரமாக இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு மந்திரம் தெரியலைன்னா, அவங்க பெயரை மட்டும், எப்படி அந்த குலதெய்வத்தோட பெயரை மட்டும் நீங்கள் 9 முறையோ 18 முறையோ 108 முறையோ வந்து ஒரு நாளைக்கு ஜெபித்து வர, கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே அந்த அதிர்வுகள் வந்து உங்களோட இருந்துக்கிட்டு இருக்கும். உங்களை யாருனாலும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த கண் திருஷ்டி பாதிப்புங்கிறது, செய்வினை கோளாறு, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லப்படுது இல்லைங்களா. அவங்க குலதெய்வ மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்துக்கிட்டு வர்றீங்க, உங்கள் குலதெய்வ பெயரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம அந்த அடிப்படையான மந்திரங்களான ஓம் அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்கள் இஷ்ட தெய்வ மந்திரத்தையும், அதே போல் உங்கள் குலதெய்வ மந்திரத்தையும் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 9, 18 அல்லது 108 முறையில் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு குறைந்தபட்சமாக பழக்கப்படுத்துங்கள். போக போக வந்துட்டு 108 முறை ஜெபிப்பதற்கு வந்துட்டு அவங்க தயாராகிடுவாங்க. அப்படி போகும்போது கண்டிப்பாக இந்த சமுதாயமானது நல்ல ஒரு சிறந்த சமுதாயமாக, மீண்டும் நம் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் மீட்டெடுத்த சமூகமாக மாறும். அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. அதனால தான் உங்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது, இதை குழந்தைகளிலிருந்தே பழக்கப்படுத்துங்கள். நாமும் மறந்திருந்தாலும் இனிமேலாவது குறைந்தபட்சம் ஒரு 9 முறை நம்ம காலையில் நேரமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு நேர்மறையான ஆற்றல் உங்களுக்குள் உண்டாவதை உங்களால் உணர முடியும் அப்படின்னு நம்மளால் உறுதியிட்டு சொல்ல முடியும். அந்த நாளும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு அற்புதமாக போகும். ரொம்ப அமைதியாக, யார் பிரச்சனையிலும் தலையிடாமல், அது சொல்லவே வார்த்தைகள் இல்லை. முயற்சி செய்து பாருங்கள், கட்டாயமாக நல்ல முறையில் அமையும். நண்பர்களே, மறக்காமல் இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்களையும் இதை செய்ய சொல்லுங்கள். ஒரு நல்ல சமுதாயம் படைப்போம் என்று உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.